அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிராஃப் தியரியிலிருந்து பிளெயின் அண்ட் பேனா கிராஃப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிளெயினா கிராஃப்னா என்ன டெஃபினேஷன் பார்த்துடலாம். எ கிராஃப் இஸ் செட் டு பி எம்படபுள் இன் தி பிளைன் ஆர் பிளெயினார். அதாவது எப்போ ஒரு கிராஃபை வந்து நம்ம பிளெயினார் இல்லைனா எம்படபுள் அப்படின்னு சொல்லுவோன்னா, இஃப் இட் கேன் பி ட்ரான் இன் தி பிளைன், அதை வந்து எங்கே வந்து வரைய முடியும்னா பிளெயினில் வர முடியும். ஸோ தட் இட்ஸ் எட்ஜஸ் இன்டர்செக்ட் ஒன்லி அட் தயர் என்ஸ். என்ஸ் மீன்ஸ் வெர்டிசஸ். அந்த எட்ஜு வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகணுமா, வெர்டிசஸில் மட்டும்தான் அது வந்து இன்டர்செக்ட் ஆகணும், வேறு எங்கேயும் இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. அப்படி நம்ம ஒரு பிளே ஒரு கிராஃபை நம்ம பிளெயினில் வரைய முடியணும். ஓகேவா? சச் ஏ ட்ராயிங், அந்த ட்ராயிங் வந்து ஆஃப் ஏ பிளேனார் கிராஃப் ஜி இஸ் கால்ட் ஏ பிளேனார் எம்படிங் ஆஃப் ஜி. அந்த ட்ராயிங்கை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பிளெயினார் எம்படிங். ஸோ அதாவது ஒரு பிளெயினார் கிராஃப் நம்ம எப்போ சொல்லுவோன்னா, அதோடய எட்ஜஸை வந்து நம்ம பிளெயினில் வரையும் போச்சில் அந்த வெர்டிசஸ் தவிர வேறு எங்கேயும் அது இன்டர்செக்ட் ஆகிருக்கக்கூடாது, வெர்டிசஸில் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி உள்ள கிராஃப் வந்து பிளெயினார் கிராஃப், அப்படி வரையக்கூடிய ட்ராயிங் வந்து பிளெயினார் எம்படிங். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இது வந்து ஒரு பிளெயினார் கிராஃப். ஸோ இது எப்படி வரையலான்னு பாருங்கள். இது இன்டர்செக்ட் ஆகியிருக்கு, ஆனால் இது பாயிண்டாக வெர்டிசஸாக இல்லை, ஆனால் இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம இன்டர்செக்ட் பண்ணலாமே, எப்படி நம்ம வந்து பிளேனார் எம்பெண்டிங் பண்ணலான்னு பாருங்கள். இந்த வெர்டிசஸ் இப்படி போட்டுடலாம், இந்த லைனை வந்து இப்படி மீட் பண்ணாமல் இப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுதான் இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து பிளேனார் எம்பெண்டிங். ஸோ பிளே இது வந்து நம்ம இப்படி இன்டர்செக்ட் பண்ணாமல் வரைகிறதுனால இந்த கிராஃப் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிளெயினா கிராஃப். ஓகேவா? ஸோ இந்த கடைச்சிருக்க கிராஃப் வந்து பிளெயின் கிராஃப். ஸோ இது பிளெயினில் வந்ததுனால வந்து பிளெயின் கிராஃப். ஸோ இந்த ட்ராயிங் இப்படி இருந்து நம்ம இப்படி மாற்றுறத வந்து பிளெயினார் எம்படிங்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு தியரம், கே ஃபைவ் இஸ் நான் பிளெயினார். கே ஃபைவ் மீன்ஸ் கம்ப்ளீட் கிராஃப் வித் கே வெர்டிசஸ். ஸோ இங்கே பாருங்கள், கே ஃபைவ் நான் இங்கே கொடுத்துருக்கேன், இது நான் பிளெயினார்னு சொல்கிறேன். பிளெயினார்னு என்ன பண்ணோம், பிளெயினார் எம்படிங் இருக்கணும், அந்த எட்ஜஸ் அது வெர்டிசஸில் தான் எட்ஜஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கணும், வேற எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கக்கூடாது. அப்படி தானே? ஸோ நான் இங்கே எல்லா எட்ஜஸுமே வரைஞ்சிட்டேன். ஸோ இங்கே இந்த வெர்டிஸ் இப்படி போட்டிருக்கேன், இந்த ரெண்டு எட்ஜஸை வந்து நான் எப்படி போட்டிருக்கேன்னா வெளியே வச்சு போட்டிருக்கேன். இன்னொரு எட்ஜ் பேலன்ஸ் இருக்குது, அதை நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அது என்ன ஆகும், இன்டர்செக்ட் ஆகும். பட் ஆனால் இது வந்து வெர்டிசஸ் கிடையாது, இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி தானே? ஸோ அதனால் அப்படி இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் இது என்னது, நான் பிளேனா. ஸோ கே ஃபைவ் வந்து நான் பிளேனா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு தியரம் பார்த்துடலாம். எ கிராஃப் ஜி இஸ் எம்படபுள் இன் பிளெயின் இஃப் அண்ட் ஒன்லி இட் இஸ் எம்படபுள் ஆன் தி ஸ்பியர். அதாவது ஒரு கிராஃபை நம்ம பிளெயினில் எம்படபுள் பண்ண முடியும்னா, அதை எதில் எம்படபுள் பண்ணலாம்னா ஸ்பியரில் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பியரில் பண்ணுறதா இருந்தால் வந்து பிளெயினில் பண்ண முடியும், ஒரு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இருக்குது. அதாவது கே த்ரீ த்ரீ இஸ் நான் பிளேனார். கே த்ரீ மீன்ஸ் கம்ப்ளீட் பைபார்டட் கிராஃப். ஓகேவா? ஸோ வித் த்ரீ வெர்டிசஸ் கே த்ரீ த்ரீ இஸ் அது நான் பிளேனார். கே த்ரீ நம்ம வரைஞ்சோன்னா இதே மாதிரி அதையும் என்னதுனா நான் பிளேனார். ஸோ நெக்ஸ்ட்டு, கே ஃபைவ் மைனஸ் இ இஸ் பிளேனார் ஃபார் எனி எஜ் இ ஆஃப் கே ஃபைவ். அதாவது கே ஃபைவ்லேருந்து ஒரு எஜ்ஜை நம்ம ரிமூவ் பண்ணால் அது எப்படி மாறிடுமா, பிளேனாராக மாறிடும். ஆல்ரெடி கே ஃபைவ் நான் பிளேனார் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ஒரு எச் நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம், அதாவது இந்த எச் நம்ம இங்கே நெக்லெக்ட் பண்ணிட்டாலே அது என்ன ஆயிரும், பிளெயினாராக மாறிடும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கே த்ரீ த்ரீ மைனஸ் இ இஸ் பிளெயினார் ஃபார் எனி எச் இ ஆஃப் கே த்ரீ த்ரீ. ஸோ அதே மாதிரி கே த்ரீ த்ரீ இது பிளெயினார் ஆன் பிளெயினாரு, இதுலேருந்து நம்ம ஒரு எஜ்ஜை ரிமூவ் பண்ணால் அது எப்படி கன்வெர்ட் ஆயிருமோ பிளெயினாராக கன்வெர்ட் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆல் கிராஃப்ஸ் ஆர் எம்படபுள் இன் ஆர் கியூப். ஸோ எல்லா கிராஃப்மே நம்ம எதில் எம்படபுள் பண்ணிடலாம்னா ஆர் கியூப்பில் வந்து நம்ம எம்படபுள் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ பார் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, ஈச் பிளெயின் கிராஃப், அதாவது ஒவ்வொரு பிளெயின் கிராஃப், பிளெயின் கிராஃப்னா தெரியும், நம்ம எம்படபுள் பண்ணி கிடச்சிருக்க கிராஃப் தான் பிளெயின் கிராஃப். ஹேஸ் எக்ஸாக்ட்லி ஒன் அன்பவுண்டட் ஃபேஸ். அதாவது அந்த பிளெயின் கிராஃபுக்கு ஒரே ஒரு அன்பவுண்டட் ஃபேஸ் தான் இருக்கும். கால்ட் அதை நம்ம எப்படி சொல்லணும்னா எக்ஸ்டீரியர் ஃபேஸ் சொல்லுவோம், இந்தி பிளெயின் கிராஃப். ஸோ இதுதான் நான் பிளெயின் கிராஃப்னு வச்சுக்கோங்க. இந்த எஃப் ஒன் இதுதான் அன்பவுண்டட் ரீஜியமே. இது எஃப் ஒன்னு, எஃப் டூ வந்து இந்த ரீஜியன், எஃப் த்ரீ இது, இது எஃப் ஃபோர். வெளியே உள்ள எல்லா ஸ்பேஸுமே எஃப் ஒன், அது வந்து அன்பவுண்டட். ஸோ அந்த அன்பவுண்டட் ஃபேஸ் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்டீரியர் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு தியரம் பார்த்துடலாம்.
let v be a vertex of a planar graph g. அது ஒரு planar graph க்கு ஒரு vertex இருக்கு. அத ஏதாவது ஒரு vertex எடுத்துறோம். Then g can be embedded in the plane. அத நாம g ஐ நாம embed பண்ணினா in such a way that v is on the exterior face of the embedding. v எங்க இருக்குமானா exterior faceல இருக்கும். அதாவது unbounded faceல இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. So ஒரு important theorem maybe இது எந்த faceல இருக்கும் கூட one வரல கேட்கலாம். So next result என்னன்னு பார்க்கலாம். So for me a face f is said to be incident with the vertices and edges in its boundary. So face வந்து f வந்து எப்ப incident incident ஆகும்னா with vertices and edges in its boundary ல மட்டும் தான் அது என்ன ஆகும் incident ஆகும். A face f is said to be incident with the vertices and edges in its boundary. Boundary னா தெரியும் இதுதான் அதோட boundary. இந்த face f ஒரு face எடுத்துட்டோம்னா இது எதுல intersect ஆகுது பாருங்க vertices இதுல அப்புறம் இந்த edge ல. So அதுதான் இங்க கொடுத்திருக்கு. Next, if E is a cut edge in a plane graph, just one face is incident with E. That is, plane graph la E vandu cut edge irundha, adu ore oru face, one face is incident with E. Adu E kuda ore oru face la incident a irukum. E vandu cut edge irundha, andha plane graph la vandu eppadi irukum. Ore oru face la dhaan E vandu incident a irukum. So adukku inga example paathukonga, idu oru plane graph dhaan. இதுல கட் ஏஜ் எதுனா இது நம்ம இதை நம்ம ரிமூவ் பண்ணா டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ அதனால இந்த எட்ஜ் வந்து கட் ஏஜ் ஓகேவா. ஸோ இது இப்போ இது எத்தனை ஃபேஸில் வந்து இன்சிடென்ட் ஆயிருக்கு பாருங்க ஒரே ஒரு ஃபேஸ் தான் எஃப் ஒன் ஃபேஸில். ஸோ ஜஸ்ட் ஒரு எட்ஜ் ஈ வந்து கட் ஏஜாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஒரே ஒரு ஃபேஸில் என்ன ஆகும் இன்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அதர்வைஸ் இல்லாட்டி கட்டேஜா இல்லைன்னா தெர் ஆர் டூ ஃபேஸஸ் இன்சிடென்ட் வித் இ. அது சப்போஸ் கட்டேஜ் இல்லைன்னா ரெண்டு ஃபேஸில் என்ன ஆயிருக்கும் இன்சிடென்ட் ஆயிருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இங்கே எக்ஸாம் இது வந்து கட்டேஜ் கிடையாது எஃப் ஃபோரில் இதை பார்த்தா கட்டேஜ் கிடையாது. இது எஃப் ஃபோர்லேயும் இருக்குது எஃப் ஒன் வெளியுள்ளது எல்லாமே அன்போனதுனா எஃப் ஒன்லேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி கட்டேஜ் இல்லாத எல்லா எஜுமே ரெண்டு ஃபேஸில் என்ன ஆகும் இன்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தி டிகிரி டிஜி ஆஃப் எஃப் ஒரு ஃபேஸுக்கு நம்ம டிகிரி இருக்கும். ஆஃப் ஏ ஃபேஸ் எஃப் இஸ் தி நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் பவுண்ட்ரி ஆஃப் பி ஆஃப் மீன்ஸ் பவுண்ட்ரி ஆஃப் எஃப் கட்டேஜஸ் பீயிங் கவுண்டட் டுவைஸ். அதாவது நம்ம சப்போஸ் அந்த ஃபேஸில் வந்து கட்டேஜ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எத்தனை டைம்ஸ் கவுண்ட் பண்ணுமோ டூ டைம்ஸ் கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஓகேவா. ஸோ டிகிரி ஆஃப் எஃப் டிகிரி ஆஃப் ஃபேஸ் எஃப் எப்படி கண்டுபிடிக்கணும். இந்த ஃபேஸ் இருக்குது இதுக்கு டிகிரி என்னென்னா எத்தனை நம்பர் ஆஃப் எஜஸ் இதில் இருக்குது ஒன் டூ த்ரீ. அப்போ இந்த ஃபேஸோட வந்து டிகிரி வந்து த்ரீ. ஸோ ஓகேவா. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம எஃப் ஒன் கவுண்ட் பண்ணணும்னா இந்த இதுதான் கட்டேஜ். இதை வந்து நம்ம டூ டைம்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபேஸில் எத்தனை எஜ் இருக்குது ஒன் டூ த்ரீ அப்புறம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது டூ டைம்ஸ் பண்ணால் நைன். ஸோ அப்படி கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ அன்போர்டு அந்த கட்டேஜாக இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும் டூ டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும் கவுண்ட் பண்ணிக்கணும். எப்போ அப்படின்னா டிகிரியா டிகிரி ஜி ஆஃப் எஃப். ஸோ ஓகேவா. தி டிகிரி டிகிரி ஜி ஆஃப் டிஜி ஆஃப் எஃப் ஆஃப் எ ஃபேஸ் எஃப் இஸ் தி நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் பி பவுண்ட்ரி ஆஃப் எஃப். இது ஒரு ஃபேஸ் எஃப்க்கு நம்ம டிகிரி கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் பி ஆஃப் எஃப் பவுண்ட்ரி ஆஃப் எஃப்ல எத்தனை எஜஸ் இருக்கோ அதுதான் அதனுடைய டிகிரி. கட் எஜஸ் வந்து நம்ம எத்தனை டைம்ஸ் கவுண்ட் பண்ணால் டூ டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும் கவுண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன டூயல் கிராஃப் ஜி ஸ்டார். ஸோ டூயல் கிராஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். கரஸ்பாண்டிங் டு ஈச் ஃபேஸ் எஃப் ஆஃப் ஜி. அதாவது ஒவ்வொரு ஃபேஸ் எஃப் ஜியில் நிறைய ஃபேஸ் இருக்கும் எஃப் ஒன் எஃப் டூ. ஸோ ஒவ்வொரு ஃபேஸும் தேர் இஸ் ஏ வெர்டெக்ஸ் எஃப் ஸ்டார் ஆஃப் ஜி ஸ்டார். அது ஒவ்வொரு ஃபேஸுமே அங்கே வந்து டூயல் கிராஃப் எப்படி கண்டுபிடிக்கும் இங்கே எத்தனை ஃபேஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி அது அங்கே வெர்டிசஸாக மாறும். தேர் இஸ் ஏ வெர்டெக்ஸ் எஃப் ஸ்டார் ஆஃப் ஜி ஸ்டார் அண்ட் கரஸ்பாண்டிங் டு ஏஜ் இ ஆஃப் ஜி. ஸோ ஒவ்வொரு எஜ்ஜும் ஈல உள்ளது வந்து தேர் இஸ் என் ஜி ஸ்டார் ஆஃப் ஜி ஸ்டார். ஸோ டூ வெர்டிசஸ் எஃப் ஸ்டார் அண்ட் ஜி ஸ்டார் ஜாயின் பை தி ஏஜ் இ ஸ்டார் இன் ஜி ஸ்டார். அதாவது இங்கே எஃப் ஃபேஸஸ் எல்லாமே அங்கே வெர்டிசஸாக மாறும். ஸோ ரெண்டு ஜி ஸ்டாரில் ரெண்டு இது நம்ம ஜாயின் பண்ணுறோம்னா அது இன் இ ஸ்டார்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இருக்குது தேர் கரஸ்பாண்டிங் ஃபேஸஸ் எஃப் அண்ட் ஜி. அதுக்கு இது வந்து வெர்டிசஸ் இது கரஸ்பாண்டிங் ஃபேஸஸ் எடுத்துகிட்டு போகலாம் ஆர் செப்பரேட்டட் பை தி எஜ் இ இன் ஜி. அது வந்து ஒரு எஜ்ஜஸால் செப்பரேட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அங்கே ஒரு எஜ்ஜி வந்து இ இருக்கும். தி கிராஃப் ஜி ஸ்டார் இஸ் கால் தி டூயல் கிராஃப் ஆஃப் ஜி. ஸோ கிடைக்கக்கூடிய கிராஃப் நம்ம என்ன சொல்லுவோம்னா டூயல் கிராஃப். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நம்ம டூயல் கிராஃப் கண்டுபிடிக்கணும்ட்டு. ஸோ இது பார்த்துக்கோங்க இது நார்மல் கிராஃப் ஓகேவா. இதுக்கு நான் இதுக்கு நான் டூயல் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸஸ் கவுண்ட் பண்ணிக்கிறோம் எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ எஃப் ஓ. இங்குள்ள ஃபேஸஸ் தான் இங்கே வந்து வெர்டிசஸாக மாறும் ஓகேவா. ஸோ எஃப் ஒன் ஃபேஸை வந்து எஃப் ஒன் ஸ்டார் எஃப் டூ ஸ்டார் எஃப் த்ரீ ஸ்டார் எஃப் ஓ ஸ்டார். ஸோ ஃபோர் ஃபேஸஸ் இருக்குது. ஸோ ஃபோர் பாயிண்ட் வச்சாச்சு.
நம்ம எப்படி எட்ஜ் போடணும்னா, இப்போ F1 F2 ஒரு செப்பரேட்டட் பை ஒரு எட்ஜ், ஒரு எட்ஜ் ஈயால் செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம். இப்போ F1 F2 செப்பரேட் ஆகிருக்க ஒரு எட்ஜால், ஸோ அப்போ F1 star F2 star ஒரு ஈயால் நம்ம என்ன ஈ ஸ்டாருங்கிற ஒரு இதால் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி F3 F4 செப்பரேட் ஆகிருக்கு, ஸோ அப்படி மாதிரி F3 F4 போடணும். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாமே ஒரு எட்ஜால் செப்பரேட் ஆகிருக்கு. சப்போஸ் F2 F4 வந்து அன்போர்டர், ஸோ அது ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ அப்போ F2-ம் நம்ம என்ன பண்ணோம், F2 F4 போடணும். ஸோ அப்படி நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தோன்னா இந்த கிராஃப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ஜி, இது வந்து டூயல் ஆஃப் ஜி. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு ஃபேஸ் இருக்குது, ஒரு எட்ஜால் செப்பரேட் ஆயிருக்குன்னா ஸோ நம்ம அந்த ரெண்டு இங்கே என்ன பண்ணோம், ஒரு எட்ஜால் நம்ம இது பண்ணோம். ரெண்டு ஃபேஸ் கிடையில ஒரு எட்ஜ் வந்திருந்தா, F2 F4 கிடையில் எட்ஜ் இருக்குது, F1 F2 கிடையில் இருக்குது, F1 F4 வெளியுள்ளது அதுக்கும் இருக்குது, F1 F3க்குமே இருக்குது, இது F3 தான். அதே மாதிரி F2 F3க்குமே இருக்குது. ஸோ அது இருந்துச்சுன்னா நம்ம எங்கள் ஒரு எட்ஜ் நம்ம என்ன பண்ணிக்கணும், கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய கிராஃப் தான் டூயல் கிராஃபு. ஸோ சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இருக்குது, என்னென்னு பார்த்துலாம். தி டூயல் ஜி ஸ்டர் ஆஃப் ஏ பிளேன் கிராஃப், ஜி இஸ் பிளேனார். அதாவது தி டூயல் ஜி ஸ்டர் ஆஃப் ஏ பிளேன் கிராஃப், ஜி இஸ் பிளேனார். அதாவது ஒரு பிளேன் கிராஃப்க்கு நம்ம டூயல் கண்டுபிடிக்க முடிச்சுல, அதுவும் எப்படி தான் இருக்குமோ பிளேனாராக இருக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், இஃப் இஸ் ஏ லூப் ஆஃப் ஜி. அதாவது ஜி இ வந்து ஜியில் வந்து லூப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து டூயல் கிராஃப் கண்டுபிடிக்க முடிச்சுல. தென் இ ஸ்டார் இஸ் ஏ கட்டேஜ் ஆஃப் ஜி ஸ்டார், அது கரஸ்பாண்டிங் எட்ஜ் வந்து ஜி ஸ்டாரில் எப்படி மாறிடும்னா கட்டேஜாக மாறிடும். ஸோ அதே மாதிரி கட்டேஜாக இருந்தால் லூப்பாக மாறிடும், அண்ட் வைஸ் வெர்சா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஃப் இஃப் ஜி இஸ் ஏ பிளேன் கிராஃப், தென் சமேஷன் எஃப் மீன்ஸ் ஃபேஸ், எஃப் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எஃப், டி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 2 எஃப்ஸ்லாம். அதாவது டிகிரி ஆஃப் எஃப், ஒரு ஃபேஸுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்க நம்மளுக்கு தெரியும் டிகிரி. ஸோ அந்த டிகிரியெல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா 2 இன்டு எஜ்ஜஸ் இருக்குது, 2 இன்டு எஜ்ஜஸ், எப்ஸ்லாம் மீன்ஸ் எஜ்ஜஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிள் நான் டினோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரிசல்ட், ஏ கிராஃப் இஸ் பிளேனாக, ஒரு கிராஃப் வந்து பிளேனாகனா ஆல்ரெடி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். பிளேனில் வந்து நம்ம எம்படிங் பண்ணோம், அது ஒன்லி இன்டர்செட், அது வெர்டிசஸில் மட்டும் தான் இன்டர்செட் பண்ணோம், வேற எங்கேயும் இன்டர்செட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் அது வந்து பிளேனாக. இப்போ நான் லீஃப் ஈச் ஆஃப் இஸ் பிளாக் இஸ் பிளேனாக, அது ஒரு கிராஃப் பிளேனாராக இருந்தால் அதனுடைய பிளாக்குமே பிளேனாராக தான் இருக்கும். சரி, அதனுடைய ஒவ்வொரு பிளாக்குமே பிளேனாராக இருந்தால் அந்த கிராஃப் வந்து பிளேனாராக இருக்கும். ஸோ அதுதான் அதனுடைய கண்டிஷன். நெக்ஸ்ட், ஏ பிளேன் கிராஃப் இஸ் செல்ஃப் டூயல் இஃப் இட்ஸ் ஐசோமார்ஃபிக் டு இட்ஸ் டூயல். அதாவது செல்ஃப் டூயல்னா அது ஐசோமார்ஃபிக் டு இட்ஸ் டூயல், அந்த டூயலுக்கு அந்த கிராஃப் வந்து அதோடய டூயலுக்கு ஐசோமார்ஃபிக்காக இருந்தால் அது வந்து செல்ஃப் டூயல். ஓகேவா? ஸோ இது இது கிட்டத்தட்ட செல்ஃப் டூயல் தான். கிடச்சிருக்கிறது வந்து இதுக்கு ஐசோமார்ஃபிக்காக இருக்கும். அதாவது ஐசோமார்ஃபிக் மீன்ஸ் அந்த கரஸ்பாண்டிங் வெர்டிசஸ் எல்லாமே ஈக்குவலண்டாக இருக்கணும். ஸோ அதுதான் ஐசோமார்ஃபிக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் ஜி இஸ் செல்ஃப் டூயல், சி ஜி வந்து செல்ஃப் டூயலாக இருந்தால் இதுதான் கண்டிஷன். தென் எப்சிலான் எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, ட்ரூ நியூ மைனஸ் டூ, நியூ மீன்ஸ் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், எப்சிலான் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எஜ்ஜஸ். ஸோ இந்த கிராஃபை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ரிசல்ட்டு. செல்ஃப் டூயலாக இருந்தால் எப்சிலான், அதாவது எஜ்ஜு வந்து நம்பர் ஆஃப் எஜ்ஜு எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, டூ நியூ, டூ இன்ட்டு நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் மைனஸ் டூ ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் எஜ்ஜு மொத்தம் டோட்டல் 6 இருக்குது, நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வந்து 4 இருக்குது. 2 நியூ போடாமச்சில் 8 - 2 - 6. ஸோ எஜ்ஜுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் அது வந்து செல்ஃப் டூயல் தான். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இருக்குது, இஃப் பி இஸ் ஏ பாண்ட் ஆஃப் ஏ பிளேன் கிராஃப். அதாவது பி வந்து நம்பர் ஆஃப் எஜ்ஜஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் பாண்டாக இருந்துச்சுன்னா, பிளேன் கிராஃபில் அதெல்லாம் பாண்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஈஃப் ஒன்லி கண்டிஷன் இருக்குது, இ ஸ்டார் பிலாங்ஸ் டு இ ஆஃப் ஜி சச் த இ ஆஃப் ஜி ஸ்டார் சச் தட் இ பிலாங்ஸ் டு பி இஸ் ஏ சைக்கிள் ஆஃப் ஜி ஸ்டார். அதாவது இந்த ஜியில் பாண்டாக இருக்கக்கூடியது எல்லாமே ஜி ஸ்டாரில் வந்து எப்படி மாறுமானா சைக்கிள் அது வந்து என்ன ஆயிரும், கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஜி ஸ்டாரில், ஓகேவா? ஸோ ஒரு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். அதேமாதிரி ஜி ஸ்டாரில் வந்து அதெல்லாம் சைக்கிளை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதெல்லாம் பி ஜியில் வந்து எப்படி இருக்கும், பாண்டாக இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்டடியிங்.